அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மூணு புள்ளி கோலங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ரெண்டு எபிசோட் நான் மூணு புள்ளி கோலங்கள் போட்டிருக்கேன். இன்னைக்கு மூணாவது எபிசோட். முதல்ல மூணு புள்ளி மூணு வரிசை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாலு புள்ளி, அதுக்கப்புறம் இந்த நாலு புள்ளி, இதையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு. நடுவில் ரவுண்ட். ஸோ இது இன்னொரு சின்ன அழகான மூணு புள்ளி கோலம். இதுலேயே ஒரு சின்ன வேரியேஷனோட உங்களுக்கு அடுத்த கோலம் போட்டு காட்டுறேன். இப்போ அதே தான், இந்த நாலு புள்ளி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் இதை இங்கே கம்ப்ளீட் பண்ணாமல் நான் இந்த பக்கமாக அடுத்த லூப்புக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். ஸோ முன்னாடி நம்ம இங்கே நடுவில் வெறுமனே சென்டர் ரவுண்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டை நான் ரெண்டு பக்கத்துலேருந்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அழகான வேறு ஒரு கோலம் கிடச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மூணு புள்ளி மூணு வரிசை கோலம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு புள்ளி லைன் லைனாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது முதல் லைன், அதே மாதிரி இந்த பக்கம் லைன். இந்த நடு லைனை நீங்கள் ரெண்டு பக்கத்தில் இருக்க லைன் கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது இன்னும் ரொம்ப அழகான மூணு புள்ளி கோலம். அடுத்த ஒரு மூணு புள்ளி கோலம் இருக்கு. அதே மூணு புள்ளி மூணு வரிசையை வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நம்ம ரெண்டு புள்ளியில் ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி போட போகிறோம். நான் சில இடங்களை ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம இன்னொரு கனெக்டிவிட்டி அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அதுக்காக. ஸோ இங்கே இருக்க மூணு புள்ளியும் நீங்கள் ஹரிசான்டலாக ஒரு செயின்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சிம்பிளாக இருக்கு இல்லையா, மொட்டையாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு தீபம் மாதிரி ஒரு போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன அழகான மூணு புள்ளி கோலம். ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சு நான் வந்து அந்த எண்டை வந்து அழகுபடுத்துறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதோட நம்ம மூணு புள்ளி கோலங்கள்லாம் முடிஞ்சது. அடுத்த எபிசோட்ஸ்லேருந்து நாலு புள்ளி கோலங்கள்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.